சீரண கோளாறுகளுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு நான் வந்து இல்லங்க சார் சாரி மன்னிச்சிங்க சார் நான் வந்து கவிதை அலுவலக பண்றதா ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் வேலை நடந்துட்டு இருக்கு நான் அதை தான் சார் இந்த படத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் ரெண்டாவது கவிதாலயம் மாதிரி நிறுவனம் நான் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்ட் ஆமாம் அப்படி தான் சொன்னேன் போய் அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதை அவங்க புஷ்பா மேடம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க நீ வந்து நம்ம பையன் நம்ம ஸ்கூல் பையன் நம்ம கவிதாலய பையன்னு நாங்கள் நினைச்சோம் நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ அது அதனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி இதாக மாறி போயிடுச்சுனே கிழக்குமே இருக்கும் படத்தில் எங்கே நெப்போலியனை சூஸ் பண்ணீங்க நெப்போலியனை வந்து நான் சூஸ் பண்ணல கிழக்குமே இருக்கும் படம் பண்ணும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பூந்தோட்டம் படத்துக்கு முரளி சார் வந்து எனக்கு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் போதே ரோஜா இருந்து எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டார் நம்ம கா இதே இதே ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ரோஜா கம்பென்ஸுக்கு நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பூமணி ரிலீஸுக்கு முன்னாடியே எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டார் ஏவிஎம்மில் வச்சு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ எனக்கு ரெண்டாவது படம் கமிட் ஆகிடுச்சு இப்போ பூமணி பெரிய ஹிட்டான உடனே இப்போ அவங்க கம்பெனியில் படம் பண்ணுறதுக்கான நெருக்கடியை அவங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு தான் படம் பண்ணணும் அதுதான் எத்திக்ஸு இதுக்கு நடுவில் வந்து தெய்வான மூவிஸோட துறைராஜு சார் வந்து என்னை வந்து பயங்கரமாக டைட்டாக அப்ரோச் பண்ணுறாரு நான் என் வீட்டில் டைனிங் டேபிளில் நான் நான் நானும் அவரும் உட்காந்துருக்குறோம் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் வந்து பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் கொண்டாந்து என்னை வந்து தள்ளிடுச்சு இதுக்கு முந்தின படங்கள் வந்து இந்த மாதிரி நெருக்கடி ஆகிடுச்சி நான் கடனில் இருக்கிறேன் பயங்கரமாக இப்போ நெப்போலியனுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்போ வந்து அவர் இந்த பஞ்சு மிட்டாய் அந்த படம் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அவர் நெப்போலியனுக்கு அந் இந்த நேரத்தில் அந்த நெப்போலியன் டேட்டை பயன்படுத்தி குஷ்பு நெப்போலியன் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அந்த சம்பளத்தை உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அவர் வந்து பேசுகிறாரு இப்போ எங்கள் அம்மா வந்து அதை கேட்டுட்ருக்காங்க நான் எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அவர் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்கிறேன் ஏப்பா எவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஒன்றை இவ்வளவு சொல்கிறாரு உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ அதை வாங்கிக்கேங்கிறாரு நீ ஏன்ப்பா வந்து வேணான்னு சொல்கிற நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நீ பண்ணி கொடுத்துருப்பா அவங்களெலாம் இல்லைன்னா தப்பாக போயிருப்பா அப்படின்னு எங்கள் அம்மா வேற சொல்கிறாங்க சாரி சார்ன்ட்டு நான் அவரை அவரை அவங்க ஆஃபீஸுக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்து பேசுகிறேன் அப்படி பேசும்போது நெப்போலியன் ஹீரோ அப்படிங்கிறது எனக்கு நீ அடுத்தடுத்து வேறு மாதிரி போங்கிறாங்க எல்லாரும் பட் இவருக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன்னா தான் ஹீரோங்கிறத உறுதியாக இருக்கார் குஷ்பு நான் இப்போ இல்லைங்க குஷ்பு மேடம் வச்சு இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் நான் பண்ண முடியாது இப்போ தான் அவங்க படம் பண்ணியிருக்காங்க அடுத்து நான் அதை அதே காம்பினேஷனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெப்போலியனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் தேவயானியை போய் நான் கேட்குறேன் வேட்ட வளத்தில் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்காங்க அங்கே போகிறேன் பாரதி படத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாரதி டேரக்டர் பாரதியோட படத்தில் எங்கேயோ அங்கே போய் அவங்க அம்மாவை பார்த்து நல்லா பேசுகிறேன் அப்போ அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க நெப்போலியன் படத்தில் நான் அவங்க ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க தேவையானி தேவையானி மீன்ஸ் என்ன அவங்க அம்மா சொல்கிறாங்க நெப்போலியன் படம் எனக்கு அடுத்தடுத்து விஜய் படம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நெப்போலியன் படத்தில் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க பட்டு நான் அதுக்கப்புறமா தேவையானிட்ட நான் பேசுகிறேன் இந்த மாதிரிம்மா எனக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ரோஜா கம்பெயின்ஸ் படத்துக்கு முரளி தேவையானி தான் பண்ணுறீங்க எனக்கு இன்னொரு படம் வந்து கிடச்சிருக்கு அந்த படத்தில் நெப்போலியன் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாக்கிட்ட அம்மா நமக்கு டேரக்டர் தானே முக்கியம் டேரக்டர் பூமணி கிட்டு கொடுத்துருக்காரு அடுத்து ரோஜா கமேன்ஸ் படம் பண்ணுறோம் இன்னொரு இன்னொரு படம் அவருக்கு பண்ணி கொடுத்தா என்ன தப்பு இருக்குன்னு நம்ம பண்ணி தருவோம் அப்படின்ட்டு தான் தேவையானி அதுக்குள்ளே வந்து வந்தாங்க அப்புறம் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி மற்ற மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாம் போட்டு நாங்கள் அதை பண்ணோம் நீங்கள் பல படங்களில் மணிவண்ணனோட பணியாற்றியிருந்தால் ஆமாம் பூந்தோட்டம் படத்தில் ரகுவரனோட பணியாக ஆமாம் அவரெலாம் வந்து ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட் சார் அவர் நான் ரொம்ப அது ஐயோ நம்ம நிறைய படங்கள் வேலை செய்ய முடியலையே அப்படின்னு நான் ஏங்குற ஒரு ஆளில் ஒருத்தர் தான் ரகுவரன் சார் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லை ரகுவரன் சார் நான் அவருக்கு அவரை வச்சு பண்ணணும் பூந்தோட்டம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வீட்டில் நான் அவரை சந்தித்து கதை சொன்னேன் ஒன்றுமே சொல்லலை அவர் நீங்கள் சரி ஓகே பண்ணுவோம் சார் என்ன கம்பெனின்னு கேட்டார் ரோஜா கம்பெனிஸு ஹீரோ அவங்க சரி சார் ஓகே பண்ணான் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் டேரக்ட் சார் எங்கே இருக்கிறீங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னாரு சொல்லுங்கள் சார் நான் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் சொல்லுங்கள் சார் நான் வீட்டில் இருக்கிறேன் சரி நான் வந்துடுறேன் சார் வீட்டுக்கு அப்படின்னு அந்த கதையை இன்னொரு தடவை சொல்லுங்கன்னாரு கதையை நான் சொன்னேன் சொன்ன உடனே சார் சொன்னார் இது போல் நான் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணிட்டேன் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நிறைய படங்களை நான் பண்ணிட்டேன் எந்த வகையில் இந்த இந்த கேரக்டரை நம்ம வித்தியாசமாக பண்ணுறது என்னோடய பாடி லாங்குவேஜு என்னோட காஸ்ட்யூமு என்னோடய இது அதில் எந்த வகையில் நான் வித்தியாசமாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை எனக்கு நல்ல யோசிச்சுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே பண்ணி கொடுத்துருவேன் அது ரொம்ப யூஸ்வலாக இருக்கும் வேறு எந்த வகையில் நான் வித்தியாசமாக பண்ணணும் யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சு ஒரு ஆர்ட்டிஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து யோசிக்கிறாரே அப்படின்ட்டு ஆனால் அந்த அந்த சின்ன கேரக்டரை பண்ணுறதுக்குன்னு அந்த வில்லன் கேரக்டரை பண்ணுறதுக்கு பத்து தடவை என்னை சந்திச்சிருப்பார் பத்து தடவை சந்திச்சு திரும்ப திரும்ப வந்து பேசுகிறார் கடைசியாக நான் ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுத்தேன் அது என்னன்னா படத்துக்கு நான் டைலாக் எழுது நீங்கள் இவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி பேசுகிறீங்கல்ல அந்த கேரக்டரை பயங்கரமும் உள் வாங்கி அந்த கேரக்டரை வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் பேச ஆரம்பித்தோன்னு நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு பேப்பர் தரமாட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரம் உள்ளி பேசுகிறீங்கல்ல டயலாக் நீங்களே பேசுங்கள் அப்படின்னு படத்தில் பேசுகிற டயலாக் எதுவுமே நான் கொடுத்ததில்லை ரகுவரன் சராக பேசுனது ஆமாம் இப்போ அதெல்லாம் வந்துன்னு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஹாலிவுட்டில் இந்த மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மாடலன் பிராண்டோ இந்த மாதிரி வந்த ராபர்ட் நீரோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க தான் அந்த ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை நான் ரியல் லைஃப்பில் நான் வந்து உணர்ந்தது யாருன்னா ரகுவரன் சார் தான் செட்டுக்கு வந்துட்டார்னா அந்த கேரக்டராகவே இருப்பார் அனாவசியமாக பேசுகிறது அனாவசியமாக பண்ணுறது நெவர் ஷார்ட் ரெடினா அந்த ஷார்ட்டுக்கு அந்த கேரக்டராகவே வருவார் டயலாக் பேப்பர் எதுவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன் அவர் பேசுவார் அந்த பேசுகிறது அந்த அந்த சி அந்த கேரக்டருக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும் நான் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டால் அவர் அதில் பயங்கர இன்வால்வ் ஆகிட்டார் அதனால் ரகுவரன் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டரோட ஒரு ஆர்டிஸ்ட்டு சார் அவர் உண்மைதான் ஆமாம் அதில் வந்து நான் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன் அவரோட ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது மாதிரியான வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டானேன்னு நான் வந்து வருத்தப்படுறேன் பயங்கரமாக இன்னும் நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்னு மணிவண்ணன் சாரை பொறுத்தவரை எனக்கும் மணிவண்ணன் சாருக்குன்னா அவர் ஒன்று அவர் வந்து ஒரு நல்ல கம்யூனி இடதுசாரி சிந்தனை உள்ளவர் கம்யூனிஸ்ட் சிந்தனை ரெண்டு ஆ ஆமாம் அது எனக்கு ரொம்ப அவர் வந்து பிடிச்சி போச்சு என்னை தோழர் அப்படின்னு தான் சொல்லுவார் வந்து அவர் பேசுவார் இந்த தேவயானி பிரச்சனை வந்தபோது வினிச்சக்கரவர்த்தி பிரச்சனை வந்தபோது இதெல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணி செஞ்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு அப்படியே ஆமாம் எனக்கு தேதியே இருக்காது பாருங்க கிழக்கு மேற்கும் படம் பண்ணணும்னு சொல்லி நான் போய் தேதி கேட்கும்போது அவரோட மேனேஜர் ரங்கநாதன் வந்து வாய்ப்பே கிடையாது நீ இந்த படம் மட்டும் நீங்கள் வேறு யாரையும் வச்சு பண்ணிக்கங்கிறாங்க நான் வந்து இல்லை பூந்தோட்டத்துக்கும் அவர் வேணும் எனக்கு கிழக்கு மேற்குக்கும் வேணும் அப்படின்ட்டு நான் நிற்கிறேன் மணிவண்ணன் சார் வந்து பார்த்தா பார்த்துட்டு சிரிச்சுட்டு கண் மூடிட்டு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுவார் சார்ன்ட்டு நாங்கள் போய் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சார் தேவைப்படுது அப்போ நான் ரங்கநாதனை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன் அட்வான்ஸ் கொடுக்கல எவ்வளோ சம்பளம்னு பேசலை டே தேதி கொடுக்கல இப்போ சாரு நான் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறேன் பொள்ளாச்சியில் இருக்காருங்கிறாங்க நான் இங்கேருந்து ஷூட்டிங் மத்தியானம் அந்த போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் மணிவண்ணன் சாரை பார்த்தேன் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை நாள் வரணுட்டா நீ போங்க நான் வந்துடுறேன்டா வந்தீங்கன்னா அந்த படத்தோட டேட் இருக்குல்லண்ணே அதை அப்படியே விட்டு என்கிட்ட வந்துட்டார் வந்து கண்டினியூஸாக எனக்கு நடித்து கொடுத்துட்டுருக்காரு அவங்கெல்லாம் அங்கே இருந்து முடியாது ஐயோ எங்களுக்கு வேறு ஆட்ரு காம்பினேஷன்லாம் இருக்குல்ல வேறு ஆர்டிஸ்ட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருங்க நான் டைரக்டருக்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதே மாதிரி அவருடைய பையன் ரகுவண்ணன் ரகுவை கொண்டு வந்து என்கிட்ட உதவியாளராக விட்டுட்டார் ஃபஸ்ட்டு அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து டிசிப்ளின் ரெண்டாவது வந்து கொள்கை ரீதியான ஆள் தான் என்னோடய பையன் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட இருந்தால் தான் அவன் நல்லா வருவான் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் ரகுவை கொண்டு வந்து என்கிட்ட வந்து அஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டார் ஸோ அந்த வகையிலே நான் இதுவரைக்கும் வந்து முதல் படத்துக்கு மட்டும்தான் அவர் தேதி வாங்கியிருக்கிறேன் பா எந்த படத்துக்கு நான் தேதி வாங்கினதே இல்லை ஆனால் நான் கேட்குற தேதிக்கு வந்துடுவார் அவர் யாருக்காவது கொடுத்துருக்க தேதியில் வந்து நடித்து கொடுத்துருவார் அதே மாதிரி டப்பிங் இன்னும் ரெண்டு மாதத்துக்கே நீங்கள் முடியவே முடியாத அவர் வரவே மாட்டார் நீங்கள் என்ன வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவார் ரெங்கநாதன் ஆனால் டப்பிங் நான் சொல்கிற தேதிக்கு வந்து கரெக்டாக டப்பிங்கை முடிச்சு கொடுத்துருவார் அது மாதிரி என்னை என் மேலே ஒரு தனி மரியாதையும் அன்பும் மணிவண்ணன் சார் வந்து வச்சுருந்தாங்க அதே தான் வந்து வடிவேல் சார் வடிவேல் வந்து என்னை வந்து பங்காளி அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல ஒரு அளவுக்கு அதிகமாக என்னை வந்து நேசித்த ஒரு ஆளில் வந்து வடிவேலும் ஒருத்தர் இவங்க எல்லாருமே என்னத்துக்குன்னே தெரியாதுன்னு என்னை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கும் அவங்க எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருமே என்னுடைய திரைப்படங்களில் அவங்க நான் கேட்ட தேதியை விட நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு எனக்காக இவங்க எல்லாருமே வந்து உழைச்சி கொடுத்தாங்க ஆமாம் என்னுடைய வெற்றியில் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பங்கு இருக்குது இப்போ வடிவேலு சாரை பொறுத்தவரையில் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அவர் வந்து மற்றவங்க மத்தியில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா டேரக்டர்னால் நம்ம சார் மாதிரி இருக்கணும் என்னென்னா நமக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாரு காமெடி சொன்னோம்னா அதை அதை ரசித்து அந்த அந்த அதை அப்படியே மொத்த சீனையுமே அப்படியே உள்ட்டாக நம்ம மாற்றி பண்ணோம்னா கூட அதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அனுமதிப்பார் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து வடிவேல அவர்களை வந்து எந்த ஒரு நெருக்கடிக்கும் உட்படுத்தாமல் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து காட்சிகளை மாற்றி வடிவமைக்கிறத நான் வந்து அனுமதிப்பேன் அதை அந்த கதைக்கு வெளியில் போயிடாமல் அதுக்குள்ளே வந்து நான் வந்து அதை அனுமதிப்பேன்னு வச்சுங்களேன் அந்த வகையில் வந்து எனக்கு வடிவையில் வந்து என்னோடய படங்களில் இருக்கிற நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வருவதற்கு அவங்க வந்து பெருசாக குறிப்பாக வந்து மிட்டாமிராஸ் மிட்டாமிராஸில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் நிறையா அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்கள உட்கார வச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்தாருனேன் அதெல்லாம் வந்து என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்னுடைய வீடு வந்து விஜய விஜயகாந்த் சார் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு வடிவேல் சார் ஆஃபீஸ் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தது அப்படியே வருவார் காரை அவுட் இறங்கி உள்ளே பங்காளி நீராக வர இருக்கா என்ன இருக்குது வீட்டில் அப்படின்ட்டு உள்ளே வருவார் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த பழகிறதுக்கு படங்களை நடிக்கிற நடிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது என்ன எனக்கு மணிவன வ வடிவேல்கிட்ட வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா பூந்தோட்டம் படம் வந்து நாங்கள் இந்த இது அது பேர் என்ன நம்ம பார்க் சரண் ஹோட்டல் இருந்துச்சுல முன்னாடி ஆமாம் அடையார் பார்க் சரண் ஹோட்டல் அது பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே உள்ள பையங்கள்லாம் வந்து நம்ம நம்ம ஆர்டிஸ்ட் இருக்காங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க அதுங்க பெண்கள்லாம் வந்து அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு காமெடி ஒன்று வடிவேலு மணி ஒண்ணு காமெடி அப்போ அந்த பெண்கள்கிட்ட வந்து தவறாக வந்து பேசுகிறாங்க எவ்வளவு என்ன அப்படின்லாம் வந்து தப்பாக வந்து பேசுகிறாங்க பேசுன உடனே அந்த 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 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து வந்து அதை வந்து ஏங்கிட்ட சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லும்போது ப்ரொடியூசர் வந்து ஞானவேல் யோஜா கம்பெனிஸ் ப்ரொடியூசர் அவங்க கூட இருக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே ஞானவேல் சார் இங்கேருந்து போய் அந்த பயலவில் கூப்பிட்டு அடிச்சு விட்டார் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்களாடா நீங்களா வந்து சினிமாவில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அதுதான் அதுக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தமானு அடிச்சு விட்டார் இந்த வர்றான் இருங்கடா அவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போய் ஒரு பத்து பைக்கில் ஒரு பைக்குக்கு ரெண்டு பேருன்னு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க கையில எல்லாம் பார்த்தா எல்லாம் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த டைமில் அந்த இடத்துல நாங்கள் அந்த சீனுக்காக கொஞ்சம் போலீஸ் வச்சுருந்தோம் இப்போ ஒரிஜினலாகவே ஒரு பெட்ரலியன் போலீஸ் வந்து மணிவண்ணன் வெடிவேலிருக்காங்கன்னொன்னே அவங்க அந்த வண்டியை ஓரமான எடுத்துகிட்டு வேடிக்கையை பார்த்துட்ருக்காங்க கையில் எல்லாம் லத்தி வச்சுருக்காங்க எல்லோரும் ஒரிஜினல் போலீஸ் அவங்க இப்போ இப்போ அந்த அந்த பசங்க அங்கேருந்து வந்து நம்ம ஆளுங்களை வந்து இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க அடிக்க ஆரம்பிச்சா அதுல அதை எதிர்த்து முதல்ல போய் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா வடிவேலா இருக்கு பயங்கரமா போய் ஃபைட் பண்றாப்ல மணிவண்ணன் சார் ஓடி பதறி ஓடி ஏய் வடிவேல நீ அடிக்காதரா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு அவனை புடிச்சு அப்ப இந்த ஒரிஜினல் போலீஸ் வந்து உள்ள போந்து அடிக்கிறாங்க இப்போ அடிச்சு அவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க சினிமா போலீஸ் நினச்சிட்டானுங்க அவனுங்க இப்போ இந்த சம்பவத்தில் நடந்ததில் ரொம்ப நம்ம ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா அதில் களத்தில் இறங்கி அடிச்சு அவனுங்களை அடித்து நொறுக்குனதில் வடிவேலு தான் முதன்மையாக இருக்கிறாப்புல அப்போ மணிவண்ணன் சார் இழுத்துட்டு வந்து அவரை திட்டுறாரு ஏய் ஒன்று ஆர்டிஸ்டானு நீ ஒன்றை எல்லாேருக்கும் அடையாளம் தெரியும்டா நீ போய் இப்படி சண்டைக்கு போகக்கூடாதுரா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை என்ன களத்தில் உடனே இறங்கி முதல்ல நிற்பாப்புல வடிவேலு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குண்ணே அந்த படப்பிடிப்பு தளங்களில் நிறைய இருக்குது முதல் படத்தில் எந்த கதாநாயனை வேணான்னு சொன்னீங்களோ அதே கார்த்திக்கோட திருப்பியும் ஆமாம் காட்டில் ஆமாம் 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 அவர் வந்து கார்த்திக் சார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைரக்டர் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நமக்கு இந்த இந்த சீனை இப்படி ஒழுங்காக பண்ணுவார் அவர் பண் அப்படிங்கிற அப்படிங்குறது மாதிரியே இருக்கும் தேவயானியெல்லாம் ஒத்துக்க நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு திரும்ப ஒன்றுவர் வேணும் அப்படின்டுவாங்க சார் நீங்கள் மா மானிட்டரில் நீங்கள் ஒழுங்காகவே பண்ணலை நீங்கள் இப்படி பண்ணீங்க இப்போ நீங்கள் இப்படி மாற்றி பண்ணுறீங்க அப்படின்னு சிரிப்பார் அவர் அது மாதிரி வந்து அவர் ஒரு அலட்சியமாக இருக்கார் நம்ம சொன்னது எதையுமே உள்ளு வாங்கிக்கல அவர் சரியாக பண்ணுவார் இந்த சீனை அப்படிங்கிற மாதிரியே அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி டேரக்டருக்கும் அவர் எளிமையாக இருக்கும் அவரோட வேலை செய்கிறதுக்கு நம்ம சொன்னதை அப்படியே உள்வாங்கி ரீக்ரியேட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர் கார்த்திக் சாரபுரத்தவரில் எனக்கு என்ன நெருக்கடியாக இருந்தது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்ஸ் வந்து அவர் கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அது வந்து எனக்கு ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்துச்சு அப்புறம் வந்து ஊட்டிக்கு நான் வந்து இப்போ படப்பிடிப்புக்கு சென்றிருந்த போது அவரோட டேட்டை என்னால் ஃபாலோ பண்ணி சாங்கை வந்து பண்ண முடியாமல் இருந்துச்சு அது ரெகுலராக அவர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்னு வைங்களேன் அதனால் நான் அதை நான் கம்ப்ளைண்ட்டை சொல்ல விரும்பலை என்னோட வேலை செஞ்சதில் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் அவரோட வேலை வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு பெரிய அளவில் நான் வந்து அவர் அவரோட ஆட்டிடியூடு எல்லாத்தையுமே நான் ரொம்ப பெருசாக வந்து ரசித்தேன் அவரோட ஒர்க்கை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எந்த காலகட்டத்தில் நடிக்கலான்ற எண்ணம் கலைஞர் எனக்கு ஆக்சுவலாக வந்து வசந்த் சார் வந்து நடிக்க சொன்னபோது நான் நடிக்க வேணான்னு இருந்தேன் பூந்தோட்டம் படத்தில் ரோஜா கமின்ஸில் ஆக்சுவலாக வந்து என்ன தான் சார்மே சொன்னார் நம்ம நடிப்போம் நீங்கள் நடிங்க நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறேன் அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிழக்கமே இருக்கும் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து விக்ரம் வந்து எனக்கு என்னோடய எனக்கு இது இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் அந்த படத்துக்கு டைட்டில் வந்து சுந்தரின்னு டைட்டில் அதில் வந்து அரவிந்தசாமி வில்லன் நம்ம விக்ரம் இருக்கிற நடிகர் அவர் வந்து ஹீரோ சங்கீதா வந்து ஹீரோயின் இப்படி ஒரு படம் நான் வசந்துக்கிட்ட ஒர்க் பண்ண உடனே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணுறது மாதிரி ஒரு சூழல் எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு சாங் ரெக்கார்டிங்லாம் வந்து பண்ணணும் அந்த படத்தில் பண்ணும்போது விக்ரம் வந்து எனக்கு ரொம்ப 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 நெருக்கமாக இருந்தாப்புல பல காரணங்களால் அந்த படம் வந்து கைவிடப்பட்டுச்சு அதனால் நான் வந்து கிழக்கு மேற்கு படம் பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு சீன் வந்து பண்ணணும் ஒரு ஆள் அதுக்கு நான் செலக்ட் பண்ண ஆள் வந்து விக்ரம் விக்ரமுக்கு நான் வந்து ரொம்ப எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு அதனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் கிழக்கு இருக்குன்னா அதில் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று இருக்குது அதை பண்ணி கொடுங்க தேவையானி காம்பினேஷனில் வரும் பண்ணி கொடுங்க அவர் ஓகேன்ட்டார் இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன எப்போ ஷூட்டிங் வரும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சூழ்நிலையில் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாரு விக்ரம் வந்து சென்டிமெண்ட்டாக அவன் படத்தில் வந்தான்னா படம் ஓடாது ஆ எப்படி இருந்துச்சு பாருங்கள் சினிமா ம் இது மட்டும் இல்லை சார் ரோஜா கமீன்ஸ் படம் பூந்தோட்டத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் விஜய் ஆதிராஜ் அந்த விஜய் ஆதிராஜ் கேரக்டருக்கு நான் விக்ரமாக தான் சொல்கிறேன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு ரோஜா கம்மியன்ஸில் வேண்டவே வேண்டான்ட்டாங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட இத நிலமையை பாருங்கள் இன்றைக்கி அந்த விக்ரமோட வளர்ச்சி எந்த இடத்துல இருக்குது இன்றைக்கி யோசிங்க ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க நான் வீட்டில் போய் மகாலிங்கபுரத்தில் இருந்துச்சு அவருக்கு வீடு அங்கே போய் நான் சொல்லிட்டு வரேன் விக்ரம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க விக்ரம் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அப்படியே இப்படி உட்காந்தவர் எழுந்திரிச்சி போய் சவத்தில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு நின்னாப்புல சரி அது சும்மா நிற்கிறாரு உள்ள இருக்குது அப்படின்னு நினச்சேன் நினச்சி அவங்க ஒய்ஃப் உள்ளேருந்து காஃபி ஏதோ எடுத்துகிட்டு வந்தவங்க என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படியே திருமணம் வரும் அப்படியே கலகலன்னு கண்ணீர் என்கிட்ட சொல்கிறாப்பில் எனக்கு என்ன சார் குறை நான் நல்லா நடிப்பேன் சார் இருந்தாலும் கஷ்டம் நல்லா நடிப்பேன் சார் ஏன் சார் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது கொடுமை ஆமாம் அதனால் நான் என்ன செய்யலை நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வளர்ந்து வந்தபோது ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட போய் நான் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை ஏன்னா என்னால் அவருக்கு உதவி பண்ணவே முடியல கரெக்ட் நான் உதவி அவருக்கு பண்ணணும்னு நினச்சபோது இந்த தயாரிப்பாளர்கள் யாருமே வந்து ஒத்துக்கிற அதே மாதிரி விஜய்கிட்டையும் நான் வந்து போய் வாய்ப்பு கேட்டதே கிடையாது எனக்கு பல இட நேரங்களில் வந்து என்ன சந்திக்கும் போதெல்லாம் விஜய் சொல்லுவாப்புல அண்ணா நாங்கள்லாம் ஹீரோ தானா எங்களுக்கெல்லாம் கதை சொல்லுங்கண்ணா அப்படின்லாம் சொல்லுவாப்பில்ல எனக்கு என்ன அப்படின்னா விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் டேம் இருக்கிற ஒருத்தருக்கு என்னால் கதை படம் பண்ண முடியாது நான் வந்து ஸ்கூலாக வசந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டடு உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் இப்படி தான் எனக்கு இருக்கும் நம்ம போய் தேவையில்லாமல் போய் ஒரு சூப்பர் ஸ்டார் மேலே கையை வச்சு அது வந்து நாளைக்கு தப்பாக போயிடுச்சுன்னு வைங்களேன் நல்லா இருக்காது அதனால் நான் வந்து அந்த நட்புகளை அந்த நட்புகளாகவே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு என்ன செஞ்சார்னா அந்த அமுதா தொடராஜு கடைசி நிமிடம் வரைக்கும் விக்ரம் நான் வர சொல்கிறேன் வர சொல்கிறேன் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மின்டில் ட்ரெஸ்ஸு எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் திடீர்னு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணிவிடுங்கிறார் நான் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கேன் முகமெலாம் கருத்து போய் பயங்கர இதில் டெய்லி வேலை செஞ்சது பயங்கர இதாக இருக்கிறேன் இல்லை நீங்கள் அந்த கேரக்டர் ரெண்டு சீன் தானே அதுக்காக எதுக்கு விக்ரமம் வர வைக்கணும் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ண சொன்னார் தொடர்ச்சியாக எல்லோரும் நடிங்க நடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இது பண்ண முடியல ஒரு வழியே இல்லாமல் அன்னைக்கு முடிக்கணும் படத்தை முடித்து பேக்கப் ஆகி கிளம்பணும் அன்னைக்கு டேட் அதுக்கப்புறம் இல்லைங்கிற சூழ்நிலையில் நான் அந்த சின்ன கேரக்டரை அந்த ரெண்டு ரெண்டு சீன் வர்ற அந்த கேரக்டரை வந்து நான் பண்ணினேன் அதுக்கப்புறம் அப்படி ப பல நெருக்கடிகள் பல பேர் சில நிறைய பேர் வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க வசந்த் சார் வந்து நீ பாதி நான் பாதியில் ஒரு பத்து நாள் என்னை நடிக்க வச்சாரு ம் அவன் வந்து ஒரு ஈழத்தமிழன் அந்த படத்தில் வந்து இவங்களுக்கு கௌதமி வந்து மென்டலி டிஸார்டர் ஆகிடுவாங்க அவங்க அவங்க அப்படி ஆனதுக்கு காரணமே என்னோடய கேரக்டர் தான் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த ஆக்சிடெண்டில் இப்படி ஆகும் அதுக்கப்புறம் அந்த ராஜீவ்காந்தி அசோசினேஷன் நடந்துச்சா சென்சாரில் வந்து இதை மாட்டாங்கன்னு பாலத்தீந்து சார் கூப்பிட்டு சொல்லிட்டார் முன்னாடியே நீ எடுத்துருப்பா அந்த கேரக்டர் ஆல்டர்னேட்டிவ் சீன் பண்ணிடு இந்த ஈழத்தமிழன் சீன் வச்சேனா சென்சாரில் மாட்டாங்க அப்புறம் திரும்ப நீ போய் அப்போ போய் ரீஷூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய போர்ஷனை வந்து எடுத்துட்டாங்க ஓ இப்போ மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை பக்கம் நீங்கள் அறிமுகப்படுத்திய அஞ்சலிக்கும் உங்களுக்கும் முடியே எங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கருத்து வேறுபாடு வந்து எனக்கும் அஞ்சலிக்கும் உண்மையாக சொல்லணும்னா எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா என்னுடைய படம் வந்து நான் வந்து இந்த கருங்காலி முடித்த உடனே அதே கா அதே டீமோட காம்பினேஷனில் அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ ஆண்டி ஹீரோ அந்த பொண்ணு ஹீரோயின்னு இன்றைக்கி அரசியலில் யாரோட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சீமானோட ஒரு படம் ஆக்ட் பண்ணிங்க முந்திரிக்காடு வந்து என்னோட கேரட் என்னோட கேரியர்லேயே ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் சேரனோட எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல படம் சேரன் நாங்கள் எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கோம் சேரன் அசிஸ்டண்டாக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் சார் அப்போ தேனாம்பேட்டை அசிஸ்டன்ஸு வடபழனி அசிஸ்டன்ஸு அதில் நம்பர் ஃபோர் ஆர்கார் ரோடு இப்படிலாம் இருக்கும் அப்ப நம்பர் போர் ஆர்காட் ரோடுங்கிறது வந்து பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கிஸ் டாட் கோ